ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்மக்கிட்ட போட்டோட புது போட் ராக்கர்ஸ் 355 நெக்பேண்ட் தான் இருக்குது. ஸோ அந்த நெக்பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த நெக்பேண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் பாக்ஸ் முடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிளியராக மேட் இன் இண்டியான்னு வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா குவால்காம் ஆப்டெக்ஸ் ஹெச்டி, அப்புறம் குவால்காம் ஆப்டெக்ஸ், அப்புறம் குவால்காம் சிவிசி 8.0 வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பெருசாக வந்து கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா லிட்ரலாக இதோட எல்லா ஸ்பெக்ஸுமே வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம இது எல்லாமே வந்து ரிவ்யூவில் வந்து கவர் பண்ண போகிறோம். சரி ஓகே, இப்போ நம்ம இந்த நெக்பேண்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டே ரெண்டு சீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது கட் பண்ணால் வந்து போதும். அப்புறம் இங்கே ஒரு சீல். ஸோ கட் பண்ணியாச்சு, இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓ, இப்படி ஸ்லைட் பண்ணாலே போதும் போல். ஸோ யா வந்துருச்சு. ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்பேண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேங்க்யூ கார்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கசங்கி இருக்குது, எனக்கு தெரில. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், அப்புறம் அந்த ஃபின் டிப்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள், அப்புறம் யூசர் மேனுவல்லாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிராண்டிங் கோசர் ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷ வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது என்ன, இது வந்து கூகுள் ஃபாஸ்ட் பேரிங் இருக்குங்கிறதுக்கோசரம் ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஏகப்பட்ட பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக வந்து ஒன்று மட்டும் கொடுத்துட்டு போகலாம், ஏன் இவ்வளோ தராங்கன்னு தெரில. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்பேண்டை ஃபஸ்ட்டு வந்து வெளியெடுப்போம். ஸோ நெக்பேண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் இருக்குது. சரி ஓகே கைஸ், இந்த நெக்பேண்டை வந்து கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டேட்யூன். ஸோ கைஸ், இந்த நெக்பேண்டை நான் வந்து 5 டேஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்தே ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நெக்பேண்டோட பாடி ரீஜன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலிக்கானில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சிலிக்கானில் கொடுத்துருக்காங்கன்னா நெக்பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, அதே சமயத்தில் நல்லா டியூரபிளாக வந்து இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க, மெட்டல் கொடுக்கல. ஸோ இதில் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமான பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, சீப்பான பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணல. ஸோ இந்த பிளாஸ்டிக் ரீஜன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளிட்டரி ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதே சமயத்தில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாலும் நெக்பேண்டு பார்த்தீங்கன்னா நல்லா லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. ஸோ லெஃப்ட் பிளாஸ்டிக்கில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா பட்டன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பட்டன்ஸ், அப்புறம் டைப் சி போர்ட், அப்புறம் எல்இடி லைட் இண்டிகேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் வந்து இருக்குது. ஸோ அதோட பட்டன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளிக்கியாக டாக்டைலாக இல்லை. ஸோ பட்டன்ஸ் மட்டும் நமக்கு கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தாங்க, நல்லாயிருந்திருக்கும். ஸோ ஒயரோட குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருந்துச்சு, என்ன இன்னும் கொஞ்சம் திக்காக கொடுத்துருந்தா நல்லாயிருந்திருக்கும். இயர்பேடோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆங்குலர் இயர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இயர் ஊக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க இயர் ஊக் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த போட் நெக்பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷார்க் ஃபின் ஷேப்பில் வந்து இயர் ஊக் வந்து இருக்கும். ஆனால் அந்த ஷார்க் ஃபின்னோட இதில் கொடுத்துருக்க இயர் ஊக் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதனால் ஃபிட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா டிஃபால்ட்டாக அந்த மீடியம் இயர் டிப் மட்டும் எனக்கு கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் வந்து ஸ்மாலுக்கு மாற்றினேன். ஸ்மாலுக்கு மாற்றினதுக்கப்புறம் இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ரெண்டு இயர்பட்டும் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்னெட். ஸோ போட் வந்து இந்த மேக்னெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மார்ட் பட் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் பட் ஃபீச்சர்னா ஒன்றுமே இல்லை, நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நெக்பேண்ட் வந்து பவர் ஆஃப் ஆயிரும். ஸோ அப்படி பவர் ஆஃப் ஆகிறனால பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சேவ் ஆகும். இப்படி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நெக்பேண்ட் வந்து பவர் ஆன் ஆகி உடனே வந்து கனெக்டும் ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டான ஃபீச்சர் தான் பேர் மாதிரியே. நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப குயிக்காக இந்த நெக்பேண்டோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த நெக்பேண்டை வந்து பவர் ஆன் பண்ணுறதுக்கு இந்த பவர் பட்டனை வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணும், பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த பவர் பட்டனை வந்து 5 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணும், மியூசிக் வந்து பிளேயில் நான் பாஸ் பண்ணோம்னா இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து ஒரு வாட்டி வந்து ப்ரெஸ் பண்ணும், டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா கூகுள் அசிஸ்டன்ட் இல்லைனா சிரி வந்து வேகாகும், ட்ரிபிள் டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா கடைசியாக கால் பண்ணவங்களுக்கு வந்து கால் போயிடும். அப்புறம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டனோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் யூஸ்வல் சேர்ந்தால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஃபார்வர்ட் ட்ராக் போகணும்னா நம்ம இந்த ப்ளஸ் பட்டனை வந்து 5 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணும், பேக்வர்ட் ட்ராக் போகிறதுக்கு இந்த மைனஸ் பட்டன் வந்து 5 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணும். அப்புறம் ஒரு ப்ரோ டிப், நான் இதோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் வந்து டாக்டைல் இல்லைன்னு சொன்னேன், இப்படி ப்ரெஸ் பண்ணால் டாக்டைலாக இருக்காது, நம்ம நெகத்தை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா டாக்டைலாக சூப்பராக வந்து இருக்குது. அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக்பேண்ட் வந்து ப்ளூடூத் 5 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் கூகுளோட ஃபாஸ்ட் பேர் ஃபீச்சருமே பார்த்தீங்கன்னா அந்த நெக்பேண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கூகுள் ஃபாஸ்ட் பேர் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து சுத்தமாக வந்து ஒர்க் ஆகலை. நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இன்னொரு ஃபோனில் கூட ட்ரை பண்ணேன் ஆனால் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால்
நான் என்ன பண்ணேன்னா கடைசியாக 100 ட்ரை பண்ணிடலான்னு நேற்று ட்ரை பண்ணேன். நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒர்க் ஆச்சு. ஏழையத்தில் ஸ்டார்டிங்கில் எனக்கு சுத்தமாக வந்து ஒர்க் ஆகல. சப்போஸ் நீங்கள் யாராச்சும் இந்த நெக் பேண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த கூகுள் ஃபாஸ்ட் பேர் ஃபீச்சர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், ஸோ தட் நான் வந்து தெரிஞ்சுப்பேன். ஸோ அதில் வந்து ஸ்டார்டிங்கில் கூகுள் ஃபாஸ்ட் பேர் ஃபீச்சர் ஒர்க் ஆகாததுனால நான் நார்மல் பேரிங் தான் பண்ணேன். நார்மல் பேரிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து ஒர்க் ஆகிடுச்சு, அதுலலாம் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. அப்புறம் ஆடியோ கோடைக்குன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த நெக்பேண்ட் வந்து 3 கோடைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்பிசி, ஆப்டெக்ஸ், ஆப்டெக்ஸ் ஹெச்டி. பரவாயில்ல, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஆப்டெக்ஸ் ஹெச்டி கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், நான் வந்து எதிர்பார்க்கவே முடியல. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டெக்ஸ் ஹெச்டி பார்த்தீங்கன்னா ஹையன் நெக்பேண்டில் தான் வந்து இருக்கும். பட் பரவாயில்ல, போட் பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஆப்டெக்ஸ் ஹெச்டி வந்து ஒர்க் ஆகணும்னா உங்கள் ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கோடைக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டெக்ஸ் ஹெச்டி வந்து இந்த நெக்பேண்டில் வந்து ஒர்க் ஆகும். அடுத்து லேட்டன்சின்னு வரையில நான் ஒரு ஆப்பில் டெஸ்ட் பண்ணும்போது இதோட லேட்டன்சி ரேட் வந்து அப்ராக்சிமேட்டாக 100-150 மில்லி செகண்ட்ஸ் வரைக்குமே இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டான லேட்டன்சி ரேட் தான். நான் வீடியோஸ் பார்க்கும்போது சுத்தமாக எந்த வித லேட்டன்சி டிலேஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல. ஆனால் கேம்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட்டாக ஒரு சின்ன டிலே வந்து ஃபேஸ் பண்ணேன். அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா உங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி ஈஸியாக 10 மீட்டர்ஸ் வந்து நமக்கு ரேஞ்ச் வந்து கிடச்சிரும். அப்புறம் இந்த நெக்பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IP66 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணதில் இந்த நெக்பேண்டில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த நெக்பேண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிம்முக்கோ இல்லை ஜாகிங்க்கோ வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஸ்வெட் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த நெக்பேண்டில் நமக்கு வந்து டூயல் பேரிங்க்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சைமில்டேனியஸாக நம்ம இந்த நெக்பேண்டில் வந்து 2 டிவைஸோடு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோடய ஃபோன் அப்புறம் லேப்டாப்போடு நான் சைமில்டேனியஸாக அந்த நெக்பேண்டில் வந்து கனெக்ட் பண்ணேன். இந்த நெக்பேண்டோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்திங்கன்னா 20 ஹவர்ஸ். ஆனால் அந்த 20 ஹவர்ஸ் கிளைம் வந்து வால்யூமை வந்து 60% வச்சு கிடச்ச ரிசல்ட்ஸ் வந்து போட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நான் இதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட வால்யூம் வந்து ஒரு 70-80% வச்சு நான் வந்து கேட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா சாலிடாக 2 நாள் வரைக்குமே இதோட பேட்டரி லைஃப் வந்து கிடச்சிது. ஸோ அது டீசெண்டான பேட்டரி லைஃப் தான். இதில் அந்த ஸ்மார்ட் பட் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கனால இது நிறையா வந்து பேட்டரி வந்து சேவ் பண்ணுது. ஆனால் இதில் மெயின் ஹைலைட்டிங் பாயிண்ட் என்னென்னா இதோட பேட்டரி இல்லை, இதோட சார்ஜிங் ஸ்பீட் தான். நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் போது 10 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து சார்ஜ் ஏறிடும். ஸோ வேறு லெவல் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். நான் 2 நாள் முடி பார்த்தீங்கன்னா இந்த நெக்பேண்டில் 15% இருக்கும்போது வந்து சார்ஜ் போட்டேன். எனக்கு அரை மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் வந்து ஏறிடுச்சு. ஸோ வேறு லெவல் ஸ்பீடு தான் இது. இந்த நெக்பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால் நாய்ஸ் ஐசோலேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது சிவிசி டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து சிவிசி இருக்கனால இதில் கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்துருந்துச்சு. அதர் எண்டில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனுக்கும் நெக்பேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ நீங்கள் இதோட கால் குவாலிட்டி சாம்பிள் வந்து கேட்டு பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ வந்து இந்த போட் நெக்பேண்ட்லேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயமான இதோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ அந்த நெக்பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து போட் நெக்பேண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 mm டிரைவர்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து லைட் அப்கிரேட் பண்ணி 12 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 12 mm டிரைவர்ஸ் கொடுத்ததுனால இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஸோ பேஸ் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சோ அதே அளவு மற்ற டோன்ஸுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. மிட் டோன்ஸ், ட்ரிபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வர ஒரு சில இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா பேஸ் மட்டும்தான் நல்லாயிருக்கும், மெயினாக வந்து ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை, நமக்கு நல்லா வெல் பேலன்ஸ்டாக சூப்பரான ஆடியோ வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வோக்கல்ஸும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ 1500 ருபீஸ்க்கு இதோட சவுண்ட் குவாலிட்டியை நம்ம வந்து சுத்தமாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, ரொம்ப சூப்பராக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ அந்த நெக்பேண்ட் வந்து 1500 ருபீஸ்க்கு வருதான்னு கேட்டிங்கன்னா 1500 ருபீஸ்க்கு இந்த நெக்பேண்ட் வந்து 100% நம்ம வந்து சொல்லிடலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த நெக்பேண்டில் தான் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பெஸ்ட்டாக வந்து இருக்குது. ஏன்னா இதில் இருக்கிற IP66 ரேட்டிங்காக இருக்கட்டும், அப்புறம் ஆப்டெக்ஸ் சப்போர்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் இதோட கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், மெயினாக அதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட சவுண்ட் குவாலிட்டி. அதனால் இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா இந்த நெக்பேண்ட் தான் வந்து பெஸ்ட் நெக்பேண்ட் 100-1500 ருபீஸ்னு நம்ம வந்து கண்ணை மூடிட்டு வந்து சொல்லலாம். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் இந்த நெக்பேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.